எனக்கெல்லாம் ஒண்ணு கவலை இல்லை, நான் எங்கேயும் செத்து போறேன். ஒரு ஜோசிகாரன் வந்தா எங்க இஸ்லாம் கிளி ஜோசிகாரன், ஏன்டா இவன் இவன் திடீர்னு வரானு குக்கார வச்சு ஜோசியமெல்லாம் பார்க்க கூடாதுறான், முஸ்லீம்கள் அடிச்சு துரத்திடுவான் அப்படி சொன்னேன். அவன் சொல்றான், எங்க கூட அப்துல் காதர்னு ஒரு பாய் வந்தாரு, நான் அவரும் தேவதானப்பட்டியிலிருந்து ஒரு ஊருக்கு ஒட்டஞ்சத்திரங்கிற ஊர்ல வந்து நான் கிளி ஜோசியம் பார்த்தேன், அவர் பல்படி விற்பாரு, எங்க ரெண்டு பேருக்கும் புல் புள்ள குட்டி கிடையாது, நாங்க ரெண்டு பேரும் சம்பாரிச்சுதான் எனக்கு வியாபாரமான அவருக்கு கொடுப்பேன், அவருக்கு பல்படி விற்றா எனக்கு கொடுப்பாரு, காசு இல்லைன்னா ரெண்டு பேரும் போயிடுவோம். ஹிந்துக்கள் கோயில்களில் விழா நடந்தா பல்படி பாய் அப்துல் காதர் பாயை கூட்டிகிட்டு நான் போவேன், முஸ்லீம் தர்காக்கள் எங்கேயாவது சந்தன கூடு நடந்தா அவர் என்னை கூட்டிட்டு போவார், ரெண்டு பேரும் பிசினஸ் பண்ணுவான். அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த அப்துல் காதர் பாய் உட்காந்து காலையில வியாபாரம் இல்லை, இவர்கிட்ட 1.5 ரூபாய் இருந்திருக்கு, அவர்கிட்ட கையில காசு இல்லை, சொல்லியிருக்காருன்னு ஒரு அரை மணி நேரத்துல இந்த பல்படி விற்கும், ஏதாவது கொஞ்சம் காசு வர நம்ம போய் ஹோட்டல்ல சாப்பிடலாம்னு உட்காந்து இருக்கும்போது நெஞ்சு வலி வந்துருது அவருக்கு. நெஞ்சு வலியில என்ன பண்றாரு, ஒரு சோடா வாங்கிட்டு சொன்ன உடனே இந்த கிளி ஜோசிகாரன் போய் கடையில சோடா கேட்கறான், கடைக்காரன் சொல்லியிருக்கான் நீ 10 ரூபாய் வச்சுட்டு பாட்டில் எடுத்துட்டு போயிட்டு கொண்டாங்க, அவன் பார்த்துருக்கான் அது முஸ்லீம் பாய் கடை, ஏதோ போட்டா கிட்ட மாட்டி இருந்திருக்கு, பார்த்தான் பார்த்துட்டு ஏயா இருந்தாலும் ஒரு முஸ்லீம் பாவம் பல்படியாவாரி, நீ இப்படி 10 ரூபா கேட்டா அந்த 1.5 ரூபா தான் இருக்கான். அவன் சரின்ட்டு இவன் கூட கடையில பையனை உட்கார வச்சுட்டு இந்த கிளி ஜோசிகாரன் கூடயே வந்திருக்கான், வர்றதுக்குள்ள இந்த அப்துல் காதர் பாய் செத்துட்டார் ஹார்ட் அட்டாக். இவர் யாருமே இல்லையா என்ன பண்றது முடிச்சிருக்கான். உடனே இந்த முஸ்லீம் பாய் கேட்டிருக்கேன், இந்த ஆளு முஸ்லீம் தானே, ஆமா யாருமே இல்லையான்னு இல்லையன், ஒன்றும் கவலைப்படாது, இந்த ஒரு பள்ளியாசல சொன்னா அங்க ஒரு ஃபண்ட் இருக்கும், எல்லா பள்ளியாசலும் கொஞ்சம் பணம் இருக்கும், அதுல ஒரு துணி புது துணி எல்லாம் எடுத்து அடக்கம் பண்ணிடுவான். போய் சொன்னதுதான் மாயம், உடனே 10 முஸ்லீம் கடையில இருந்து கடையை பூட்டிட்டான், இறங்கினா தூக்கிட்டு போனா வீட்டில் வச்சு சுத்தமா குளிப்பாட்டுவான், குளிப்பாட்டி புது துணி எடுத்துருவான், ஒரு 12 மீட்டர் துணி, 12 மீட்டரா 10 மீட்டரா கஃபன் துணி, 10 மீட்டர் எடுத்துருவான், எடுத்து உடனே ஏதாவது ஒரு துணி கடைக்கார பாய் கொடுத்துருவான், உடனே அந்த 10 மீட்டர் போட்டு அவன் நடக்க பண்ணி 8 சென்ட்லாம் போட்டு அழகா போட்டு எந்த வித ஆர்ப்பாட்டம் இல்லாம கொண்டு அடக்கம் பண்ணிட்டு அன்னைக்கு 2 ஈஸ்வர் போட்டுவான். அப்ப இந்த கிளி ஜோசியா நினைச்சானா, ஒரு துளுக்க எங்க போய் செத்தாலும் அவனை புதைக்க 4 பேர் இருக்கான், அவனுக்கு வந்த மாதிரி எனக்கு வந்திருந்தா கிளி ஜோசியன் ஆகிய எனக்கு எங்க வந்து என்ன பண்ணிருப்பாரு அந்த அப்துல் காதர் பாய், கோயில போய் சொல்லணும் ஐயா ஒரு இந்து செத்து கிடக்குறாரு, உடனே அவன் இழுத்து பூட்டிடுவான், புண்ணியர்ச்சனை ஒண்ணு சாவி செய்தி கேட்டான், கோயில் எழுத்து ஐயம் போட்டுட்டு ஓடிடுவான். ஒரு முஸ்லீமுக்கு மரணம் வந்தால் அவனை அடக்க உலகத்துல எந்த பாகத்திலே 4 பேர் இருக்கு, இந்துக்களாகிய உங்களுக்கு இளவு வந்தா எந்த நாட்டில் போய் எவனுக்கு சொல்றது, அவனை எரிக்கிறதா புழைக்கிறதான் ஒரு பிரச்சனை, அவன் நாடாரா நாய்க்கிறா கவுண்டரா 4000 ஜாதி ரெஃபர் பண்ணணும், எந்த சங்கத்துல போய் சொல்றது, சாய்வுக்கு செட்டு கிடக்கிறான் ரோட்டில் போய் சொல்லு, வருவேன் வேட்டி அவுட்டு பார்ப்பேன், உள்ள கத்திரிச்சிருந்தா தூக்கிட்டு போய் போயிடலாம், சிம்பிள் எங்களுக்கு பாருங்க, வருவான் பார்ப்பான், சரி சுன்னத் பண்ணிருக்கா தூக்கிட்டு போயிடுறாம, சிம்பிள் எங்க பார்முலா, நீ செத்துட்டேனா உன்னை என்னடா சொல்றது, பட்ட போடுறவனா நெத்த போடுறவனா யூ நாமமா எம் நாமமா நாடாரா சானாரா சர்க்கரையரா பறையரா என்னடா கணக்கு பாக்குறது, எவன்டா சொல்றது சொல்லுங்க சகோதரர்களே, எனக்கு எங்க போனாலும் மரணம் என்பது நிச்சயம், நான் இங்க திண்டிவனத்துக்கு வந்து செத்தா உடனே நீ தூக்கி அடக்க பண்ணிடுமா, எவனை எங்க ஊர் விட்டு ஊர் கொண்டு போக வேண்டியது, ரெண்டு முஸ்லீம் சேருவான் எனக்கு நான் குளிப்பாட்டுவா அடக்க பண்ணிடுவான், எங்க போனாலும் மரணம் நிச்சயம், இவனோ வழிபோக்க என்ன சனாதியா செத்து கார்பரேஷன் காரன் தான் தூக்கிட்டு போய் மார்ச்சுரியில பாடியை போட்டு பள்ளிக்கூடத்து பசங்க படிக்கிற மாதிரி விடுவான், அதனால நான் இஸ்லாம் மதத்துக்கு வந்தேன் சொன்னான். அந்த மாதிரி நியாயமான சில காரணங்களை வைத்துத்தான் நாங்கள் இஸ்லாம் மதத்தை ஏற்றுக் கொண்டோமே தவிர, எங்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி ரோடெல்லாம் அலைய விட்ட இந்த இந்து மதத்திலிருந்து நாங்கள் விடுபட்டவர்கள், நாங்களும் எங்கள் முன்னோர்களும் வன்னியராக இருந்திருக்கலாம், சக்கிலியனாக இருந்திருக்கலாம், சானானாக இருந்திருக்கலாம், பறையனாக இருந்திருக்கலாம், எங்களுக்கு ஒரு சமநிலை தேவைப்பட்டது, என்னைய வியாபாரிகளாக பிழைக்க வந்தவர் எங்கேயாவது போன இடத்துல ஒரு பள்ளியாசில போய் உட்காந்து போய் வந்து இப்ப எனக்கு இங்க வந்து 3 மணிக்கு வந்துட்டேன், எனக்கு இப்ப சாப்பாடு வேணும் 3 மணிக்கு நைட்டு, ஏதாவது ஒரு பள்ளியாசில உள்ள ஜமாத்துல ஏப்ப பண்ணிருப்பாங்களா, சேதார் பண்ணி வச்சிருப்பான், இல்லைன்னா அவங்க கூட கொஞ்சம் சோறு வச்சிருப்போம் அதுல பங்கு போட்டுப்போம், நான் 60 போட மாட்டேன், ஒரே தட்டில் உட்காந்து நாங்க ஆளு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம், நேற்று செஞ்சுக்கு போயிட்டோம் சோறு இல்லை சாயங்காலம் 6 மணிக்கு உடனே வருவோம், நான் போய் உங்ககிட்ட சோத்தை கேட்டேன், நீ 1008 யோசனை பண்ணி இவர் சாய்பா ஐயரா உள்ள விடலாமா வேணாமா, கீழே வச்சு சேட்ட தண்ணியை தொளிச்சுனா வாப்பா பாப்பா பசின்னு சொன்னா உள்ள கூட்டு போய் ஒரு தட்டுல போட்டு நீயும் உட்காந்து இருக்கிறத பங்கி தின்னா அது சகோதர வாஞ்சடா, வெளியவே நில்ல அண்ணாந்துக்கோ கையில அள்ளி குடிச்சுக்கோன்னு ஊத்தினா, அப்புறம் நீ தண்ணி குடிச்ச தம்பளர் தண்ணியை போட்டு தெளிச்சான், உன ஒத்துக்குவியா நீ ஒத்துக்குவியா, அந்த மாதிரி இழிநிலையிலிருந்து மீண்ட மக்கள் தான் நாங்கள், இந்தியாவுக்கு இஸ்லாம் வந்த பின்னால்தான் இந்தியா என்ற ஒரு நாடே ஒரு நாடாக பார்க்க முடியுது சகோதரர்களே, அதுக்கு முன்னாடி ஆளுக்கு 10 சதுரடி ஆண்டுகிட்டு இருந்தவங்க குறுநில மன்னர்கள் எல்லாம் பெரிய பெரிய மன்னர்கள்,
இந்தியா ஏன் உருப்படாமல் போனது? இந்தியாவை நெடுங்காலம் ஆண்ட மன்னர்களே கிடையாது, அதிகபட்ச ஆண்டவன் ராஜராஜ சோழன் மட்டும்தான். 32.5 ஆண்டுகள் வந்திருக்கான். மத்த எவனை பார்த்தாலும் கவுத்து விட்டு கவுத்து விட்டு கூட இருக்கவனை தூக்கி தூக்கி குழி பறிச்சான். இஸ்லாமியர்கள் குழி சட்டுன்னு பறிக்க முடியாது.